சோ ஹாய் மக்களே, இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம போட்டோட நைட் வியூ காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லா இருக்கும், செம்மையா இருக்கும் பாருங்க. காட்டுறேன் இந்த ஊஃபர்லாம் யூஸ் பண்ணோம், மத்தியானம் தான் யூஸ் பண்ணோம். நைட் இப்ப கலர் வரும் அந்த நேரத்துல காட்டுறேன். கலர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இந்த ரூம் ஓபன் பண்ணோம்னா ஏசி ஓடிட்டு இருக்கு, அதனால லாக் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ரூம் இது, லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நைட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு நான் இந்த ரூமை காட்டுறேன் பாருங்க. இது நம்ம அண்ணா ரூம். இந்த இதில் நல்லா கிரீன் கலர்ல லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏசி ஆன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெளியே போய் அண்டா வந்து பார்த்துக்கலாம். நைட்டுக்கு நம்ம குக் வந்து நமக்கு சிக்கனும் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு 15 மினிட்ஸில். ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்லாம். சம பசியாக இருக்கு. மேலே லைட்லாம் ஊற்றிட்டாங்க, போடுவோம். மேலே லைட் தெரிய மாட்டேங்குது, லைட்டே இல்லையா? ஓகே, காட்டுவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ல இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த அண்ணன். பாருங்க, டார்ச்சு எல்லாம் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. தேடுறாரு மீனை, தேடுறாரு. என்ன மீன் இல்லையா? மீனை காணும் போல. முட்டை கறி மாதிரி ஏதாவது பண்ண சொன்னேன். போட்டு கடியில என்ன இருக்கும்? காணா போச்சு மீன். அது அந்த பாறை ஓரத்தில் இருக்கனால தெரியும். தோண்டிலே காணும் போட. இந்த படியில் உட்காந்து போடலாம் நினைச்சேன். போட்டு பார்ப்போமா? ஸோ நைட்டுக்கு வந்து நமக்கு நம்ம செஃப் வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ரெண்டு கூட்டு பொரியல், ஒரு முட்டை பொரியல், ஒரு தால் ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே தூங்கியாச்சு. ஸோ நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு செக் அவுட் ஆக போகிறோம் போட்டோ விட்டு. ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். காஃபி ரெடியா இருக்கு.
ஸோ நாம் அப்படி நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த ஆலப்புழா விலாகை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் போட்டு விட்றேன். ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு அந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை, ஸ்டே டியூன்ட். ஒரு இடத்துல செல்ல தொலைச்சாங்க, தொலைச்சாரு, ஜாலியா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க போட்டை விட்டு செக் அவுட் ஆகி கிளம்பியாச்சு. காரை எடுத்துட்டு நாங்க நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் போறோம் சொல்லிட்டு அங்க கிளம்பியாச்சு. ஸோ காரில் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒருத்தர் வந்துட்டு, டேய் தம்பி டிஷர்ட்லாம் மறந்துட்டண்டா, அதில் காசு இருக்குது, பைக்கு எல்லாமே அதில் தாண்டா இருக்குது அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி போட்டோட ஓனருக்கு கால் பண்ணிவிட்டு, அப்புறம் கேப்டன் நம்பர் வாங்கிட்டு, போட் எங்கே இருக்குது கேப்டன் அப்படின்னு கேட்டனையோ, அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து நாங்கள் அவ்வளோ தள்ளி வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ போட்டை தேடிட்டு நாங்கள் வாட்டுக்கு நடங்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே இருந்துட்டு. அப்புறம் தான் கேட்டப்போ சொன்னாங்க, ஸோ இங்கேருந்து நடந்துலாம் போக முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த சைடு வந்துட்டு போட் ஏதாவது இருக்கா, இந்த சின்ன போட் ஏதாவது இருக்கும்ல, ஸோ அதை தேடிட்டு கேட்டுகிட்டே இருந்தோம். எந்த போட்டுமே இல்லை, ஃபுல்லாக பெரிய பெரிய போட்டாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் எங்கள் அண்ணன் எல்லோரும் போயிட்டே இருந்தோம். அப்போ தான் ஒரு தாத்தா வந்து மாட்டினார், நான் காட்டுறேன் தாத்தாவை. தாத்தா தான் ஹெல்ப் பண்ணார், அப்பப்ப ஆடுது கிடையாது. அப்பா நடிங்கிட்டே வந்துட்டு இருக்க மக்களே. சோ டி ஷர்ட் தொலைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசியில உட்காந்து போன் பேசிட்டு வந்துட்டு இருக்காருல ஒருத்தர், அவர் தான் டி ஷர்ட் தொலைச்சாரு. அப்படியே ஜாலியா போறோம், அது வந்து சீக்ரெட், நெக்ஸ்ட் வீடியோல வரும். சோ எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி போட்லேயோ இல்லை ரூம் ஸ்டேவோ எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்கும் போது, கிளம்பும் போது நம்மளோட திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்புங்க, இல்லட்டினா இந்த மாதிரி அவஸ்தப்பட வேண்டியது வரும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.